கடவுள் வழிபாடு பண்றவங்க பக்தன் நினைச்சிடாதீங்க. காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்ல. கடவுளாண்ட போனா நீ சும்மா நிக்கணும், அதான் கடவுள் வழிபாடு. எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. ஏன் படைச்சவன் அவன், அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்ட்டு. உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்க. என்னை உங்களுடைய தெய்வம் என்று உபசரிப்பார் யாரும் இல்லை. நான் ஆலிலை மேல் பள்ளி சொல்லியிருக்கிறார். பத்தவதாரம் பிறந்த பாதைகளை சொல் மகனே என்று சொன்ன பிறகு கூட ஐயா பத்தவதாரம் பிறந்த பாதைகளை சொல்லாத பாவிகள் நிறைவேற நாட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். ஐயா வைகுண்டர், இந்த உலகத்துக்கு வந்த பத்தாவது அவதாரம் தான், அதிலே மாற்றமே இல்லை. நாராயணனுடைய பத்தாவது அவதாரம் பரம்பொருள் சொருபம் நம்முடைய அப்பன் வைகுண்ட சுவாமி என்பதை கைதட்டி சொல்லலாம் மக்களே. போனாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என சொன்ன ஐயா, வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அழித்திட புவியினில் வந்த வைகுண்டா, ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா, கலியுகம் வேண்டாம் தருமயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா.